நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் அபிமான ஜோதிட சவால் வணக்கம் போல நம்ம ஜோதிட சவால் நிகழ்ச்சிக்கு நம்ம கூட ஜீவனாடி ஜோதிடர் பாபு சார் இணைஞ்சிருக்காரு இன்னைக்கும் நிறைய முக்கியமான சிறப்பான கேள்விகள் எல்லாம் கேட்க போறோம் சாரு பதில் சொல்றதுக்கு தயாரா இருக்காரு கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி சாரு நம்ம ஷோக்குள்ள வெல்கம் பண்ணிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் அந்த டிவி நேரம் கொரோனா குறைச்சலுக்கும் இன்னைக்காக சொல்றப்போம் கண்டிப்பா சார் சார் இப்ப வீசரா வெப்பாளையில வந்து இந்த கோடை வெயில இருபத்தி நாலு கோடி குழந்தைகள் வந்து பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சார் இந்த பாதிப்புல இருந்து எப்படி சார் குழந்தைகளை பாதுகாக்கிறது

திங் எங் திம்மிங் எயிட்டிங் நெய்வா மே திங் எண்ணும் நைடா் ஐடிங் நை மே சொல்லாது நம்ம கண்ட்ரியில மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுதும் அதுவும் முட் பர்டிகுலராக இன்னும் முஸ்லீம் கண்ட்ரியில அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் உணவு வழிமுறைகள் பக்கா உணவு வழங்குகிறேன் வெப்பம் அதிகமாக இருக்கும் போது இது வரைக்கும் பார்க்காத வெப்பத்தை நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் பர்டிகுலராக அடுத்த மாதம் பாஞ்சாந்து இது வரைக்கும் நல்லாயிருக்கும் இந்த வருஷம் ஜூலை வரைக்குமே நமக்கு இருக்குது அது வரைக்கும் நம்ம ரொம்ப வழி பண்ணுறது தான் ஒரு பெரிய பலன் கொடுக்கும் அதே நேரத்தில் மக்கள் வந்து கவனமாக இருக்கணும்னா உணவு வழிமுறைகள் வெளியே இருக்க உணவு வாங்காதீங்க ரெண்டாவது பசங்களுக்கு வெளியே உணவு வாங்கி கொடுக்காதீங்க பர்டிகுலராக ஐஸ் இந்த ஐஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் வாங்காதீங்க இது மூலிமா நிறைய நோய்கள் உருவாக்கு அவங்க எந்த தண்ணியில் செய்கிறாங்க தெரியாது எது சுத்தமாக இருக்குன்றது தெரியாது ஆனால் பர்டிகுலராக இந்த ஐஸ் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்காதீங்க புரியுதா ஐஸ்கிரீம் பர்டிகுலர் வர இந்த ஐஸ் சம்மந்தப்பட்டது ஐஸ் இது ஒரு ஜூஸாக கொடுக்குறதா இருந்தால் ஐஸ் போட்டு சாப்பிடாதீங்க ஸோ அது தனிப்பட்ட முறையில் ஜூஸாக எடுத்து சாப்பிடுங்க இல்லைனா ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரூட்ஸாக கட் பண்ணி சாப்பிடுவேன் ஸோ ஜூஸில் அந்த ஐஸ் போடுறதுனால என்ன ஆகிடுதுன்னா கண்டிப்பாக சில தண்ணி வந்து சரியில்லாதனால உடல் சரியில்லாமல் போவோம் ஆபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வந்து சடனாக அது இல்லாமல் இப்போ வரக்கூடிய நோய்கள் வந்து பிரைனையும் ப்ரீத்திங்கையும் பிடிக்கிற மாதிரியே வரப்போகுது ஸோ அந்த மாதிரியான நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏன்னா அந்த ஒரு நோய் ஒன்று ஒரு தொற்று ஒன்று பரவப்போகுது அந்த தொற்று பரவுறதுனால இந்த பிரச்சனைகள் ஏற்பதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால் மக்கள் குழந்தைகளை காப்பாற்றுறதுக்கு உணவு வழிமுறைகள் தான் மெயின் ரெண்டாவது ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஒரு பெரிய பலனங்களுக்கு கிடைக்கும் அதுக்கான வழிமுறைகள் மருத்துவத்துக்கே நம்ம போவேணாம் இந்த ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கொடுக்க சொல்ல பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்தான உணவுகள் கொடுக்க சொல்ல ஹேமோக்குளைமின்லாம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணுற அளவுக்கு கொடுக்குறப்போ இந்த ஃப்ரூட்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் நமக்கு கொடுக்குது சில இடத்துல நான்வெஜ் சாப்பிட்றாருன்னா பர்டிகுலர் நான்வெஜ்லாம் அவங்களுக்கு அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கறது நல்லதான் அதே நேரத்தில் சின்ன பசங்களுக்கெல்லாம் பால் உணவுகள் பாலில் எது ஊட்டச்சத்துகள் அதிகமாக இருக்கோ பாலில் எது கலந்து கொடுத்தா அந்த ஊட்டச்சத்துகள் குழந்தைகளுக்கு நல்லா இருக்குமோ அந்த வழிமறைகள் கொடுக்கறது நல்லது புரிதானு அதே மாதிரியாக முருங்கீரை இந்த முருங்கீரை முருங்கா சம்மந்தப்பட்டது இந்த வெஜிடேரியனில் ரொம்ப பலத்தை கொடுக்கக்கூடியது ஸோ இந்த பலத்தை உருவாக்கக்கூடிய இதெல்லாம் நம்ம எடுக்கிறது ஒரு பெரிய பலனை கொடுக்கக்கூடிய நிலமையாக இருக்கும் அதே நேரத்தில் நம்ம வயசானவங்க கூட அதாவது நம்ம இங்கே குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை இந்த கூட நீர் வரது காய்கறிகள் எவ்வளோ சாப்பிட்றோமோ நல்லது புடலங்காய் பீர்த்தங்காய் சுரக்காய் அப்புறமா இருக்கக்கூடிய பூசணிக்காய் இதெல்லாம் வந்து மிகப்பெரிய உடையது இந்த மருத்துவத்தன்மை இருக்கக்கூடிய எந்தெல்லாம் இது இருக்கோ இதை பசங்களுக்கு எடுத்தோ இல்லை பெரிய வயசானவங்களுக்கு எடுத்தோ அதுக்கான வழி கொடுக்க சொல்லுங்கள் வெயில் காலத்துலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் உணவு வழிமுறைகளை பால் பின்பற்றணும் பழங்கால வழிமுறைகள் கூழ் குடிக்கிறது எவ்வளோ நல்லது ஸோ நம்ம உடம்புக்கு வந்து வயிறு எவ்வளோ நல்லாயிருக்கும் உடம்பு வெயிட்டு போடாது அந்த குழு கொடுக்கறதுனால உடம்புல நல்ல பலம் வரும் நமக்கு எல்லா ஃபங்க்ஷனையும் வந்து உருவாக்கும் உடம்ப வந்து ஸ்ட்ரென்த் ஆக்கக்கூடியது அந்த கேவூரில் செய்கிறது அது இல்லாமல் கம்பில் செய்கிறது இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு வழியை கொடுக்கக்கூடிய அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது நல்லது அது இல்லாமல் நைட்டில் தண்ணியில் ஊற வச்சு அந்த ரைஸ் அஞ்சு வயசு பசங்களேருந்து பத்து வயசு பன்னெண்டு வயசு பசங்களுக்குலாம் எந்த உணவுகள் கொடுத்தீங்கன்னா விட்டமின் டு டுவெல் வந்து ரொம்ப ஏறிடும் ஸோ உடம்புல அவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்கும் அந்த மாதிரியான உணவு வழிமுறைகளை நம்ம பின்பற்றி வழி பண்ணால் இந்த மக்களை காப்பாற்றலாம் கண்டிப்பாக இந்த தடவை பப்ளிக் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிச்சு பழங்கால எந்த ஒரு நியூட்ரிஷன் போனாலும் எல்லாமே இது தான் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க புரியுதா எனக்கு இதை சாப்பிடுங்க நட்ஸு சாப்பிடுங்க இந்த மாதிரியா பழைய இதை சாப்பிடுங்க இந்த மாதிரி பொருள் சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா டாக்டர்ஸும் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மாதிரி அதை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நமக்கு வந்து மெடிசன்ஸ் தேவைல இதுவே வழி பண்ணினா இந்த பிள்ளைகளை காப்பாற்றலாம் ரெண்டாவது ரொம்ப காலையில் சாயந்தரம் அதாவது காலையில் வெளியே அனுப்பலாம் சாயந்தரத்தில் போங்க மதியான டைமில் கொஞ்சம் வெளியே போவேன்னா கேர்னஸ் வரலாம் இல்லாத குழந்தைங்களுக்கு மயக்கப்பட்டு விழலாம் ஸோ அந்த நிலைமை ஏற்படுத்துக்கு அதிகமான இது வரலாம் அதில் மூளை சூடு தன்மையாக இருக்கக்கூடிய காய்ச்சல் ஸோ இது வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு அதனால் அழகான ஒரு மழை ரொம்ப அலைச்சல் இல்லாமல் ரொம்ப சுத்த தேவையான அளவுக்கு வெளியே போனோம்னா போங்க அதுக்கான வழிமணி அதுவும் அடுத்த பாதி அது இல்லாமல் சட்டத்திருத்தங்களே அப்படிதான் வரப்போகுது ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கு மக்கள் வெளியே வராதுங்கிற சொல்ல நிலைமை வரும் அதே நேரத்தில் அடுத்த மாதம் அதர் கண்ட்ரீஸ் முஸ்லீம் கண்ட்ரிஸ்லாம் அந்த நிலைமையை பிரகடனம் படுத்துவாங்க ஸோ அதனால நம்ம சாரா இருக்கிறது பிள்ளைகளை காப்பாற்றணுன்னா இதுதான் வழிமுறை எந்த வழிமுறையும் நம்ம போனாலும் நல்லா இருக்குன்றதை சொல்றாங்க கோடை காலத்தில் வந்து ஐஸ் சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்கு நிறைய வாங்கி கொடுப்பாங்க ஆனால் அதுதான் வந்து பாதிப்புக்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் சார் தொடர்ந்து இதன் தொடர்ச்சாவே இன்னொரு கேள்வி சார்

கிங் கிங் சொல்ல கண்டிப்பாக இந்த பத்தொம்பதாந்தேதி இருபத்தொராந்தேதிக்குள்ளே வரணும் அப்படி இல்லைனா இருபத்தொராந்தேதி இந்த மந்த் எண்டுக்குள்ளே நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்கில் மழை இருக்குது ரெண்டு நாள் நமக்கு சென்னையிலே மழை இருக்குது தென் மாவட்டத்தில் முழுதும் மழை இருக்குது அது இல்லாமல் நார்த்தில் நார்த்தில் மிகப்பெரிய மழை வரப்போகுது நார்த்தில் ரெண்டு மூணு மார்னிங்கில் வரும் முக்கியமாக மும்பை மும்பையில் வந்து மிகப்பெரிய மழை வந்து இது வரைக்கும் மும்பை பூனா பெங்களூர் இது சம்மந்தப்பட்ட இடத்துல மழைகள் ஆரம்பிச்சிடும் இது வரைக்கும் பார்க்காத மழையை பார்ப்பாங்க மும்பையில் பெரிய வெள்ளம் வர்றதுக்கான மும்பையோ அடுத்த ஸ்டேட் அதுக்கு அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறது அதுக்கு அடுத்த ஸ்டேட்டில் இருக்கிறதுலையோ வரலாம் நார்த்தில் டெல்லி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எயமலை பகுதியில் கயா பிரிதானம் இந்த மாதிரி பகுதியில் அலகாபாத் அந்த மாதிரி ஏரியாலெலாம் மிகப்பெரிய வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மக்கள் ஒரு இதுவாக இருக்கணும் ஆனால் இங்கே மழை வந்து ஓரளவுக்கு தனிச்சாலும் இந்த தடவை வெப்பத்தில் இருந்து தப்பிக்க முடியாது வெப்பம் அதிகமான நெனை தான் காட்டும் இங்கே இல்லை நம்ம ஏற்கனவே சொன்னோம் பெய்யாத இடத்துல கூட மழை பெய்யணும் ஸோ முஸ்லீம்ஸ் கண்ட்ரிலாம் இது வரைக்கும் பெய்யாத ஓமன்லலாம் மழை பயங்கரமான வெள்ளம் அவங்க வந்து தண்ணி தத்தள்ளிக்குது தண்ணி வந்து அப்படியே மிதக்கக்கூடிய அளவுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி நிலம இருக்கு சொல்ல அங்கேயே வெயில் வந்து மக்கள் தவிக்கக்கூடிய நிலம இருக்குது அதனால் மக்கள் கவனமாக தான் நல்லது ஆனால் இந்த மழை கண்டிப்பாக நமக்கு இருக்குது

மெயினா மெ திங் இன் மெயினா மெயின் மீ திங் மெயின் மெய் மீ கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு நிறைய சான்சஸும் இருக்கு ஸோ அதனால மக்கள் எப்படி கவனமா இருக்குன்னா ஒரு சாதாரண ஃபீவர் வந்தாவோ ஒரு சாதாரண ஒரு சின்ன பசங்களுக்கு வழி வந்தாவோ உடனே இது மெடிக்கல்ல பரிசோதனை பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ அதை பரிசோதனை பண்ணி டாக்டர்கிட்ட போயிட்டு ட்ரீட்மெண்ட் நம்ம சாதாரண மாத்திரை போட்டுலாம் போயிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் வேணாம் பரிசோதனை பண்ணி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்ல உடனே அது குணமாகும் அதுக்கான வழிகள் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சின்ன சின்ன இடத்துல சில ஏரியாவில் இல்லைன்னா கேரளாவுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய தமிழ்நாடு இந்த மூணாறு பகுதி இல்லைன்னா அது நிறைய நம்ம ஆளுங்க அங்கே போகிறது மூணாறு பகுதி இதெல்லாம் கொஞ்சம் ட்ராவல் பண்ணுறதும் கொஞ்சம் குறைச்சிக்கு அவங்க புரிதல அங்கே போயிட்டு வர சொல்ல காய்ச்சல் வரக்கூடிய நிலமை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் கொஞ்சம் அந்த பக்கம் போகிறது வயநாடு போகிறது இதெல்லாம் அங்கே போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு போவாங்க போங்க வேணாம்னு சொல்ல கேர்ஃபுல்லாக இருந்தால் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து போகிறத கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அப்படி இருந்தால் அந்த மாதிரி வழிகள் பண்ணிக்கினா இவங்க காப்பாற்று இல்லைன்னா அவங்க மூலியமாக தொற்று நமக்கு வந்து மக்கள்கிட்ட பரவதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அந்த நிலைமை ஏற்படும் ஸோ மக்கள் கவனமாக இருந்தால் அதுக்கான வழி வரும் உணவு வழிமுறைகள் உடனே வந்து நமக்கு வந்து ஃபீவர் சம்மந்தப்பட்டது வந்தால் இமீடியேட்டாக டாக்டர்கிட்ட பரிசோதனை பண்ணிக்கின்னு அதுக்கான மருந்தத்தை அந்த டெங்கு காய்ச்சல் நம்ம வெளியே வந்துடலாம் ஒன்றரை மாதத்துக்கு கொஞ்சம் கவனமாக இருந்தால் நல்லாயிருக்கும் சம்மர் லீவ் வந்துருச்சு ஓகே எல்லாரும் வெளியே போகலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு லீவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேரளா பக்கமாக இருக்கட்டும் வேற ஏதாவது அதர் ஸ்டேட்டுக்கு போவாங்க ஸோ அப்படி போயிட்டு வரும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் சார் தொடர்ந்து அடுத்த கேள்விக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சீனாவுடைய பொருளாதாரம் வந்து எதிர்பார்த்ததை விட வந்து அஞ்சு புள்ளி மூணு மடங்கு அதிகரிச்சிருக்கு சார் ஸோ கண்டிப்பாக வந்து சீன மக்கள்லாம் பயங்கர ஒரு சந்தோஷத்தில் இருப்பாங்க இந்த மாதிரி எப்போ சார் வந்து இந்திய பொருளாதாரம் உயர்ந்து நாம் எப்போ சார் மகிழ்ச்சியா இருக்கிறது

நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்ம பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஒன்னு பேடுன்ற விஷயம்ல எட்டாவது மாதம் பாருங்கள் ஸோ இந்தியா பொருளாதாரம் முதல்ல வந்து நிற்கும் ஏன்னா அவங்க பொருளாதாரம் வாய்ந்தாலும் நம்ம தான் மூணாவது இடமோ நாலாவது இடமோ இருக்கும் ஸோ கண்டிப்பாக இந்தியா பொருளாதாரத்தில் இந்த வாட்டி முன்னேறன்றதை சொல்லலாம் சிறப்பு சார் நீங்கள் சொன்ன மாதிரியே பொருளாதாரத்தில் நம்ம நினைச்ச அளவுக்கு கண்டிப்பாக வந்துடுவோம் ஓகே சார் நன்றி

நீங்கள் தீங்க நுங்கடா நீங்கள் வெயிட்டிங் நீங்கள் நீங்கள் வே கண்டிப்பாக ஆனால் இது ரொம்ப கஷ்டமான முடிவாக தான் இருக்குது ஏன்னா ரஷ்யன் வந்து அவன் முடிவு வந்தாலும் உக்ரைன் வர்ற மாதிரி இல்லை உக்ரைன் முடிவு வந்தாலும் ரஷியன் வர்ற உள்ள மாதிரி இல்லை ஸோ இதை மாற்றுவேன் இது இல்லாமல் முஸ்லீம் கண்ட்ரிகளை வந்து தகராறு வருது ஸோ முஸ்லீம் கண்ட்ரியோட பிரச்சனைகள் ஏற்படுது அது இல்லாமல் அவங்க வந்து இஸ்ரேல் மேலே அடிக்கிறதுக்கு ஈரான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்கிற நிலமை இருக்கும் அமெரிக்கா வேறு எதுனா கண்ட்ரியில் பாம்பிளாஸ் பண்ணாங்கன்னா கொரியா திரும்ப ஸ்டார்ட் பண்ணும் ஸோ இந்த நிலமை இப்போ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு ஸோ இருபத்தி ஏழாம் தேதிக்குள்ளே சில முடிவுகள் வரணும் இந்த மாதம் அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படி இல்லைன்னா இந்த மே மாதம் ஒரு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஒரு மிகப்பெரிய ஒரு இதுவாகும் ஏன்னா போனாட்டி தான் நம்ம கொடுத்தோம் பாம்பிளாஸ்ட் ஆக போகுதுன்னு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பாம்பிளாஸ்ட் ஆகிடுச்சு ஸோ திரும்பியும் நிறைய பாம்பிளாஸ்ட் ஆகிறதுக்கான வழிமுறைகள் இருக்குது அப்படி அந்த மாதிரியாக ஒரு அழிவுகள் ஏற்படுறதுக்கு நிலைமை ஏற்பட்டால் மக்கள் கவனமாக இருக்கணும் இந்தியன்ஸ் அதேமாதிரி அந்த கண்ட்ரியில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்குது சில மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது அந்த அவங்க கண்ட்ரியை கொஞ்சம் சேவ் பண்ணுறது அவங்களுக்கும் நல்லது தான் ஸோ அந்த மாதிரியாக இருக்கிறது கொஞ்சம் கவனமாக அது இல்லாமல் இந்த இது போர் வந்து கொஞ்சம் நீடிக்கும் போல தெரியுது அப்படி இந்த போர் நிறுத்தலைனா ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் ரொம்ப நீடிக்கும் ஸோ அந்த நிலைமை ஏற்பட்டுரும் ஒரு சின்ன பேரழிவு ஒரு இடத்துல அந்த இதுவாகி சில மக்கள் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரகங்கள் இந்த குரோதி குரு போய் மறையிறான் ஸோ இந்த குரு போய் மறையிறதுனால இந்த பிரச்சனையை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா குரு போய் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய ரிஷபத்தில் போய் உட்கார சொல்ல அவனோட பலம் இல்லாமல் போயிடுது அந்த பலம் இல்லாமல் போகிறப்ப என்ன ஆயிடுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சனியோட கிரகங்களும் ராகுவோட கிரகங்களும் உச்சம் பெற்று ஆட்சி பெற்றுருக்கு சனி ஸோ இது ரெண்டுமே என்னன்னா இந்த நிலையை உயர்த்திக்கும் அந்த உயரத்துக்கு இருக்கப்போ இந்த பேரிடர்லாம் ஏற்படுறதுக்கான உண்டு ஸோ இந்த நேச்சுரல் கலாமட்டிஸ்லேயே பெரிய பிரச்சனைகள் ஏற்படும் என்ன மாதிரியாக மக்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் அதாவது ஒவ்வொரு அரசார் ஒவ்வொரு பொலிட்டிக்கல்ஸ் லீடர்ஸ் ஃபார் த அதர் கண்ட்ரிஸ் அதாவது ஃபாரின் கண்ட்ரிகளுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய சில முடிவுகள் சரியில்லாத ஒரு முடிவாக ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு உண்டு அதனால் சில மக்கள் எந்தெந்த ஏரியாவில் இருக்கீங்களோ எங்கெங்கே இருக்கீங்களோ சில கவனமான சில கண்ட்ரிகள் இந்த மாதிரியான நிலமை வர சொல்ல மக்கள் கொஞ்சம் வெளியேறு அது நம்ம ஒரு கண்ட்ரில இருந்து ஒரு கண்ட்ரி மக்கள் எவாக்கேட் ஆகிறத பார்க்க போறோம் அந்த நலன்கள் ஏற்படும் அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுறதுக்கு இந்த மே மாசத்துக்கான வழிகள் இருக்குன்றத சொல்லலாம் இருபத்தி ஏழாம் தேதி வந்து ஒரு முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் வரணும் ஆனா கிட்ட வந்துச்சு கஷ்டம் தான் போல தெரியுது ஒரு வேலை வந்ததுன்னா வந்து மக்கள் அனைவருக்கும் வந்து மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நல்ல விடியல் தரக்கூடிய ஒரு முடிவா இருக்கலாம் எதிர்பார்க்கலாம் சார் வெயிட் பண்ணலாம் சார் இப்ப பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டுல இருந்து நிறைய பேர் வந்து வெளிநாடுகள்ல வேலை கிடைச்சி வந்து போயிருக்காங்க ஆனாலும் அங்க போய் வந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்கே சார் தான் சார் வந்து இந்த கஷ்ட நிலை மாறும்

சில நிலைமையில ரொம்ப கவனமாக இருக்கணும் ரெண்டாவது இந்த வெளிநாட்டில் போகிறவங்க கஷ்ட நிலைமைகள் ஏற்படும் ரெண்டாவது நம்ம நினைக்கிற மாதிரியா எக்கனாமிக் அதர் கண்ட்ரிஸில் இல்லை சில கண்ட்ரியில் எக்கனாமிக் அடப்போகுது யூரோப் கண்ட்ரிலும் சரி அமெரிக்கா கண்ட்ரியில கூட எக்கனாமிக் அடிப்படுறதுக்கான நிலமை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மக்கள் ஒரு கவனமாக இருக்கோ இருக்க வேலையில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்காக இருக்கலாம் இருந்தாலும் கஷ்டங்கள் ஏற்படும் அது இல்லாமல் மெயினாக ரொம்ப அவசரப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் வேலையே கிடைக்காமல் அங்கே போயிடாது அதனால் அலைச்சல்கள் ஏற்படுவார் ரெண்டாவது விசா விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ ஒரு ஏன்னா விசாலாம் வந்து ரொம்ப கெடுபிடியாக போகுது விசா விலைகள் ஏறும் அதுக்கான சன்மானங்கள் கட்டுறது அதிகமான விலைகள் கொடுத்து வாங்க அதாவது விலை கொடுத்து செய்ய வேண்டிய நிலைமைகள் வரலாம் அதர் கண்ட்ரீஸில் வேலை வாய்ப்புகள் குறைத்து வாய்ப்பு உண்டு ஸோ இந்த எக்கனாமிக் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உலகத்தோட நடப்புகள் அவ்வளோ சரியில்லை அது இல்லாமல் ஏற்கனவே நம்ம போய் கஷ்டப்பட்டுன்னு இருக்கோம் ரொம்ப கஷ்டப்பட வேணா இந்தியாவில் நல்ல வேலை கிடைச்சுன்னா இந்தியாவிலேயே நம்ம இருக்கலாம் இந்தியாவில் நிறைய மனுஃபேக்சரிங்ஸ் வந்துடும் நிறைய எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து வந்துடும் நிறைய வந்து நிறைய கண்ட்ரியில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணி நம்ம இந்தியாவில் வரக்கூடிய நிலமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இன்னும் ஒரு டூ இயர்ஸ்க்கு அப்புறமா அதுக்கான ஒரு வழிகள் கிடைக்கும் அது இல்லாமல் மக்கள் வந்து ரொம்ப இருக்க அதர் கண்ட்ரிஸில் இருக்கிறது ரொம்ப ஒரு கவனத்தோடு இருக்கிறது அவங்களுக்கு நல்லது அப்படின்றத சொல்லலாம் வெளிநாட்டுக்கு வந்து வேலைவாய்ப்பு தேடி போகாதீங்க நம்ம இந்தியாவிலேயும் வந்து இன்னும் ரெண்டு வருஷத்தில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸோடு வந்து வேலைவாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார் எதிர்பார்க்கலாம் இன்னும் ரெண்டு வருஷத்தில் சார் இதன் தொடர்ச்சியாகவே இன்னொரு கேள்வி வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்க மக்களுக்கு வந்து இந்த எப்படி இருக்கும் miếng đĩa đừng nấy đó xin hết để bình hết nấy để đừng nấy bể đó xin hết bình hết để bình hết la, bình đó xin hết để đó xin hết đừng hết để bình nấy đó xin hết từng để bình hết đó đừng hết để đừng đó xin hết bình bể mà hết cái để đừng hết đó hết để đó xin hết để bình đó xin hết bình đó đừng hết để để đó xin hết để đó hết để சொல்லார் ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைமை தான் குரு அதாவது ராஜகுரு அசரகுருவோட வழியில் போய் உட்காடுறார் ஸோ அசரகுருன்றது ரிஷபம் அதாவது சுக்கரனோட வீடு சுக்கரன் வீட்டில் உட்காரு ரெண்டுமே சேரக்கூடிய தன்மைகள் பலன் கிடையாது ரெண்டுமே வந்து கிரகத்தோட சாரங்களில் தனித்தனியாக இருந்தால் தான் அதுக்கு எது நோக்கி இருந்தால் அதுக்கு பலன் அது ஒன்றா இருக்கிறப்போ அதோடய பலன் வந்து எதிர்பார்க்க முடியாது அந்த நிலையில் இருக்கிறப்போ ரிஷபத்தில் உட்கார்றப்போ பெரிய கம்பெனிகள் ரெண்டு மூணு கம்பெனிகள் அமெரிக்காவோ இல்லை பெரிய கனடாவோ இல்லை எங்கேயோ இருக்கக்கூடிய யூரோப்பில் இருக்க பெரிய பெரிய கம்பெனிகள் மூடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதில் வந்து இப்போ பத்தாயிரம் பேர் பண்ணுறது முப்பதாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேர் வேலை விட்டு அனுப்பக்கூடிய நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில ஷெடோன் ஆகுறதுக்கான உண்டு சில பேங்குகள் ஷெடோன் ஆகும் அந்த மாதிரி நிலைமைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு சில பிரச்சனைகள் எழுப்ப முடியாத சில குழப்பங்கள் திடீரென்று ரைஸ் ஆகி அது மூலிமா சில ஆளுங்க வேலை விட்டு போகக்கூடிய நிலைமைகள் ஏற்படுவது ஆனாலும் தாக்குப்பிடிக்கலெல்லாமே இந்தியன்ஸ்க்கு உண்டு சில இடத்துல வேலைகள் கிடைக்கும் சில ஆளுங்க ஷிஃப்ட் ஆகி போய் வேறு இடத்துல வேலை செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இருந்தாலும் குரு பார்வை இருக்குது குரு ஆனால் குருவோட பார்வை குறையிறதுனால இந்த வருஷம் எதிர்பார்த்தது இருக்காது ஆனால் சாதகமாக இருக்குது சில அறிவியல் சம்மந்தப்பட்டது சயின்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் பெரிய சாதகமாக இருக்கும் குரு அதனால் புது மருந்துகள் புது வழிகள் புது சம்மந்தப்பட்ட அதை டெக்னாலஜி ஏஐ அந்த மாதிரியான டெக்னாலஜிஸ்லாம் வந்துடும் ரோபோ இதெல்லாம் நம்ம ஏற்கனவே மூணு வருஷம் முன்னாடியே சொன்னோம் ஸோ இந்த ரோபோஸ்லாம் வந்து அதுக்கான வழிமுறைகள்லாம் நிறைய ஏற்படுறதுக்கான வாய்ப்பு வரும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப டெவலப்மெண்ட் கொடுக்கும் இருந்தாலும் அதையும் தாண்டி இந்த கம்ப்யூட்டரில் அதாவது ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு சில வழிகள் ஏற்படுறது எது இருந்தாலும் மனிதன் இல்லாமல் எதுவும் நடக்காது ஸோ மனிதனோட இயக்கம் அந்த இல்லாமல் எந்த ஒரு பொருளுமே இயங்க முடியாது ஏக்கத்துக்கான சந்திகள் ஏன்னா மனிதனோட இது வந்து டிசைன்ட் அதுதான் சிவா சிவன் நம்ம உடலை வந்து டிசைன் பண்ணியிருக்கார் இனி வரைக்கும் அந்த பிரைன் டிசைன் பண்ணது உலகத்தில் யாராலும் அதை டிசைன் முடியாது ஏன்னா ஒரு சென்சிட்டிவ் ஒரு பவர் ஒரு எனர்ஜி இருக்குது அந்த எனர்ஜியோட சென்சிட்டிவ் உடலில் வாங்கி பேசக்கூடிய தன்மை எவ்வளோ ஏஐ பண்ணாலும் அந்த சென்சிட்டிவோட தன்மை யாராலும் எடுத்து அப்படி எடுத்துனா இருந்தால் ஒரு பெரிய வைப்பு தான் அந்த வைப்பு தன்மையான வழக்கு நடக்கிறதுக்கு இன்னும் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதனால் பயப்பட வேணாம் மக்கள் ஆனால் இந்த குருவோட சாதகங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை தான் இருந்தாலும் ஆகஸ்ட்டுக்கு அப்புறமா குரு வக்கரமான நிலைமை வரப்போ எல்லாருக்கும் நல்ல ஒரு நிலைமைகள் ஏற்படுத்திட்டு போயிடுவோம் அப்படின்றத சொல்லுங்கள் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க ஸோ மனிதர்களுடைய வேலை வாய்ப்பு வந்து ரொம்பவே கம்மியாகிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பயத்தில் இருந்தோம் சார் இருந்தாலும் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் மனிதர்களால் தான் முடியும் அப்படின்ற தெளிவான பதில் சொல்லியிருக்கீங்க சார் தொடர்ந்து இன்னொரு கேள்விக்கு போயிடலாம் நவகிரகங்களில் வந்து குருவுக்கு என்ன சார் விசேஷம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எங்களுக்காக

குரு எந்த வேலையுமே நடக்காது குருதான் ஒரு முக்கியமான வேலை அதாவது ஒளி எடுத்து அடிக்கிறப்போ அந்த ஒளி இல்லைன்னா அந்த கிரகத்தை இது நம்ம உருவத்தை செய்ய முடியாது அந்த ஒளி தான் குரு குருதானுக்கு ஆசான் இல்லாமல் எந்த ஒரு வித்தையும் நடத்த செய்ய முடியாது ஒரு ஆசான் நமக்கு குரு இல்லாமல் எந்த ஒரு வித்தையும் நம்ம செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு குரு இல்லாமல் நம்ம கற்றுக்க முடியாது குரு இல்லாமல் செய்ய முடியாது எந்த ஒரு பொருளுக்குமே எந்த ஒரு சின்ன ஒரு பொருளை உருவாக்கினா கூட அந்த குருவோடய வழி இருந்தால் தான் நமக்கு தெளிவு கிடையாது அதனால்தான் ஒரு பிளானட்லேயே வந்து மண் ஒம்பது கிரகத்தோட பிளானெட்டில் பன்னெண்டு ராசிகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு குருவோட பொசிஷன் தான் முக்கியமான பொசிஷன் குரு மாறதை வச்சு தான் நம்ம தன்மையை சொல்ல முடியும் அதனால தான் சொல்கிறார் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் வரும் ஒரு குரு மாற சொல்லுதா அந்த தன்மைகள் ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு குரு பன்னெண்டு வருஷத்துக்கு அது மாறினே இருக்கும் ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்குமே குரு மாறிடுவார் ஸோ முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளில் அவரோட வழிகள் வந்து நமக்கு நன்மையை செய்யும் ஸோ ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் உண்டு அது இல்லாமல் குரு பிளானட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது அதுதான் குருவோட முக்கியத்துவம் சப்போஸ் குரு கெட்டு போயிட்டால் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாகிடுவாங்க அவங்க செயல்கள் மாறிடும் படிப்பு தன்மைகள் குறைஞ்சிரும் படிப்பில் ஒரு வீரியம் இல்லாமல் போயிடும் ஸோ அந்த தன்மைகள் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக உண்டு அந்த நிலைமைகள் நமக்கு வர சொல்ல நம்ம அதுக்கு தகுந்தமான வழிமுறைகளை நம்ம செஞ்சுக்கலாம் சப்போஸ் குருவோட வந்து இன்னும் நம்ம குருவை டெவலப் பண்ணிங்கன்னா எல்லோ கலர் ஷர்ட்ஸ் அதே மாதிரி ஐவரி கலர் பிரிதானுக்கு அதாவது வெளூர் எல்லோ கலர் ஷர்ட் அந்த மாதிரியாக போடுறது அதே மாதிரி குருக்கல் ஸோ அந்த இது கல் நம்ம போடக்கூடிய நிலமை இருந்ததுன்னா அதையே நம்ம அழகாக போட்டுக்கலாம் அது பேர் கனக புஷ்பராகம் அந்த கனக புஷ்பராகத்தை போட்டிங்கன்னா இன்னும் நல்லது அப்படின்னு அதே நேரத்தில் தெய்வ வழிபாட்டில் குருவை வணங்குறது அது இல்லாமல் பெருமாளை வணங்குறது ஒரு குருவாக இருக்கக்கூடியவர் பெருமாள் ஸோ பெருமாளை வணங்குறது நல்லது அப்படியே இன்னும் குருவாக இருக்கணும்னா முருகர் ஸோ இது ரெண்டுமே வந்து குரு வழிபாடுக்கு நல்லது ஸோ குரு கெட்டு போயிட்டால் திருச்செந்தூர் போகலாம் ஸோ முருகனை வளர்கிட்ட சொல்ல முருகனுக்கு ஒரு பெரிய பலன் நமக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் குரு நல்ல உயர்த்தினப்போ திருப்பதிக்கு போகணும் திருப்பதிக்கு போகிறப்ப நமக்கு குருவோடய தன்மைகள் இன்னும் உயர்ந்து பலவிதமான ஏன்னால் பணம் நம்ம சம்பாதிக்கிறது பலவிதமான வழிகள் முறைகளாக நம்ம சம்பாதிக்க வேண்டிய நிலைமை இருக்குது இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கலாம் இல்லைன்னா வந்து ஐடி ஃபீல்டில் சம்பாதிக்கலாம் இல்லைனா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் சம்பாதிக்கலாம் ஸோ பெரிய லெவலில் எது நம்ம சம்பாதிக்கணுமோ அது குருவோட வழி இருக்குது ஸோ ஒரு பெரிய லெவலில் போகணும் ஒரு பெரிய லெவலில் அச்சீவ்மெண்ட் பண்ணா அந்த குருவான உடைகள் அணிங்கிறது நல்லது அதனால்தான் முக்கால்வுச அரசியல்வாதிகளோ இல்லை வழிகளை பார்த்தீங்கன்னா ஒயிட் போட்டிருப்பாங்க ஒரு குரு தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த ஒயிட் வந்து என்றைக்குமே வந்து எல்லாத்தையும் அப்சர்வேஷன் பண்ணிக்கணும் எல்லாத்தையும் நல்ல வழிகள் காட்டும் புரியுதான் எனக்கு கெட்ட விஷயத்த வந்து தள்ளி விடக்கூடிய நிலமை அந்த வெள்ளைக்கு உண்டு அதனால் வெள்ளையும் அதே மாதிரி அந்த வெளிர் நிறமாக இருக்கக்கூடிய மஞ்சள் இருக்கக்கூடிய அந்த துணிகள்லாம் நம்ம அணைய சொல்ல இந்த குருவோட தத்துவங்கள் நமக்கு நல்ல வழியை காட்டும் நல்லது அது இல்லாமல் குரு வந்து ஒரு ஆசான் போல் ஸோ அந்த குரு வழிபாடை வந்து எப்போவுமே வச்சுக்கணும் குருவோடய மந்திரங்கள் ஸோ குருவோட மந்திரங்கள் நம்ம எடுத்து நம்ம உபயோக பண்ண சொல்ல உடலில் வந்து நிலைகள் மாறும் அதில் குரு கெட்டு போயிட்டால் மெயினாக உடலை கெடுத்துருவோம் ஸோ நிலையை ரொம்ப கெடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த உடல் நிலையை கெடுக்காமல் இருக்கிறதுக்கு வழிபாடாக நம்ம இந்த குரு மந்திரங்கள்லாம் சொல்ல சொல்ல நல் வழிப்படுத்துவோம் ஸோ குரு தத்து அதனால்தான் தியான வழிமைகள் போடும் மெடிடேஷன் போடும் ஸோ ஒரு நல்ல குரு கிடைக்கிறப்ப அந்த மெடிடேஷன்லாம் போக சொல்ல நல் வள நடத்தக்கூடிய பாதைக்கு நம்ம போ அந்த பாதையை வகுத்துக்கிறது தான் இந்த குருவோட வழி என்றத சொல்கிறார் சிறப்பான விளக்கம் கொடுத்துருக்கீங்க சார் குரு பகவானை பற்றி அது மட்டும் இல்லாமல் நிகழ்ச்சியில் கேட்ட அனைத்து கேள்விக்குமே வழக்கம் போல சிறப்பான பதில் கொடுத்துருக்கீங்க சார் நன்றி சார் வணக்கம் வேந்தட்டி வினர்களுக்கும் கொரோனா கொடி அரசியலுக்கும் இன்னும் நிறைய இருக்கு அகச சொல்வார் வணக்கம் மற்றும் ஒரு ஜோதிட சவால் நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கோகிலா செல்வராஜ்